தமிழ் காணொலி நேயர்களுக்கு மாலை வணக்கம் பிரிட்டனில் எதிர்வரும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று பிரிட்டனினுடைய தொழிற்கட்சி தலைவர் ஜெரமி கோபன் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியலங்கள் பிரிட்டன் வரலாற்றில் முக்கியமான மணித்துளிகளாக அமையும் என்றும் அவர் கூறுகின்றார் ஏனென்றால் இப்போதைய பிரதமர் எதிராக அவர்கள் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வருவதற்கான இறங்கியிருக்கின்றார்கள் பிரிட்டன் ஒப்பந்தம் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதை தடுப்பதற்கான கடைசி எத்தனம் ஒன்றை அவர்கள் மேற்கொண்டு இருப்பதாக அவர் கூறினார் அவ்வாறு அந்த எத்தனம் வெற்றி பெற தவறும் பட்சத்தில் தாம் நம்பிக்கையில்லா பிரேரணியை போரிஸ் ஜோன்சனுக்கு எதிராக கொண்டு வந்து அவரை ஆட்சியிலிருந்து இருந்து கவிழ்ப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் அதை தொடர்ந்து பிரிட்டனில் தேர்தல்தான் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொழிற்கட்சியினுடைய பார்வை அதே நேரம் கொன்சர்வேட்டிவ் கட்சியாகிய ஆளும் கட்சி பிரித்தானிய மக்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கு தயாராகும் படியான பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் போரிஸ் ஜான்சன் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னதாக அல்லது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பின்னதாக ஒரு தேர்தலை வைக்க முயல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரிட்டனில் ஒரு தேர்தலை உரிய காலத்திற்கு முன்னர் வைக்க வேண்டுமாக இருந்தால் அறுநூற்றி ஐம்பது பேர் கொண்ட பாராளுமன்றத்தில் நானூற்றி முப்பத்து நான்கு பேருடைய ஆதரவை பெற்றால் மட்டுமே இடைக்காலத்தில் ஒரு தேர்தலை அறிவிக்க முடியும் அத்தகைய பெரும்பான்மை இப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு கிடையாது அதை தவிர அவருடைய கட்சியில் இருப்பவர்களே அவரை கவிழ்ப்பதற்கு இப்பொழுது காவல் இருக்கின்றார்கள் முன்னைய நிதி அமைச்சர் அவரை கவிழ்ப்பதற்காக அணி திரட்டி வைத்திருக்கின்றார் நம்பிக்கை இல்லா பிரேரணி ஒன்றை கொண்டு வந்து போரிஸ் ஜோன்சனை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதன் மூலமாக பிரிட்டனை பிரச்சனை இல்லாமல் வெளியேற்ற வேண்டும் என்பது தொழிற்கட்சியினுடைய யோசனையாக இருக்கின்றது போரிஸ் ஜோன்சனை பொறுத்தவரையில் அவர் நினைக்காத சூறாவளி இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றது எனவேதான் அவர் தந்திரமாக இன்னொரு யோசனையை முன்வைக்கலாம் இப்போது இருக்கின்ற நிலைமையை பாவித்து உடனடியாக அவர் ஒரு தேர்தலை அறிவித்து தன் வரக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணையை தவிர்த்து கொள்ள அவர் முயற்சி எடுப்பார் அவ்வாறு முயற்சி எடுத்து தேர்தலை வைக்க வேண்டுமாக இருந்தால் இருபத்தி ஐந்து தினங்களுக்கு முன்னதாக அறிவிக்க வேண்டும் அவ்வாறான நிலையில் இந்த வெளியேற்றத்தை ஒரு சர்வஜின வாக்கெடுப்பாக அவர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எவ்வாறாயினும் போரிஸ் ஜான்சனை பொறுத்தவரையில் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று கட்டலில் தொடர்வதே அவருடைய திட்டமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு விபரிக்க முடியாத சிக்கல்களின் அடிப்படையில் பிரிட்டன் சிக்கப்பட்டிருக்கின்றது எனவேதான் உலக மக்களும் உலக நாடுகளும் மிகவும் எச்சரிக்கையாக இந்த விவகாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே